வடக நண்பர்களே நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது அரசியல் பேசி இப்போது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் அந்த மகாநாட்டிலே இலங்கை அரசாங்கம் சென்ற ஆண்டு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா தமிழ் மக்கள் சார்பாக அவர்களுடைய பிரச்சனை சார்பாக சிறுபான்மை மக்கள் சார்பாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அந்த பூர்ணமான விசாரணையோ அல்லது அதற்கு ஏற் அதற்கு ஏதுவாக ஏதேனும் நடவடிக்கை முன்னேற்றம் நடைபெற்றிருக்கிறதா என்று அவர்கள் இந்த ஆண்டு வினாவார்கள் என்கின்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கடிதம் ஒன்றை தயாரித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருப்பதாக இந்த புலம்பெயர்ந்த வானொலிகளிலும் செய்தி செய்தி ஊடகங்களிலும் பரவலாக பேசப்படுகிறது என்னென்று கேட்டால் இரண்டு பகுதிகளிலுமே யுத்தம் செய்தார்கள் இரண்டு பகுதிகளையும் இழப்புகள் ஏற்பட்டது இரண்டு பகுதியிலேயும் மனித உரிமை முறல்கள் இடம்பெற்றன என்று அந்த சாரம் கருத்து துணிக்கும் வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் கையெழுத்து வைத்து அனுப்பியிருக்கார்கள் என்று நான் தொடர்ந்து நான்கு நாட்கள் புலம்பெயர்ந்த வானொலிகளிலே குறிப்பாக கனடாவிலே நான் நினைக்கிறேன் டைம் எஃப்எம் அதிலே காரசாரமான விவாதங்கள் மக்கள் மத்தியிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே காரத காரசாரமாக மோதிக்கொண்டார்கள் இப்போ நாங்கள் கேட்குவோம் என்னென்று கேட்டால் திரு முன்னாள் சட்டத்தரணி உங்களை எல்லோருக்கும் தெரியும் பிரபலமான சட்டத்தரணி ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறார் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் ராமாயணத்திலே தசரதனனுக்கு மந்திரியாக இருந்தவருடைய பெயரை கொண்ட அவர் அவர் நான் நினைக்கிறேன் கடந்த ஆண்டும் சரி கடந்த சில மாதங்களாக சொல்கின்ற கருத்துக்கள் இங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே அது ஆழமாக பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலேயும் பொங்கும் வகையிலேயும் தான் இருக்கிறது என்னென்று கேட்டால் தொண்ணூறாம் ஆண்டு சகோதர இனத்தவர்களை அதாவது முஸ்லீம் மக்களை வெளியேற்றியது தனி இன சுத்திகரிப்பின் அடிப்படையைத்தான் அது நோக்க வேண்டியிருக்கிறது என்று அவர் விட்டார் அது நடைபெற்றது தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து முழு தமிழர்களும் வெளியேறுங்கள் என்று அந்த விடுதலை புலிகள் அமைப்பினால் வெளியேற்றப்பட்டார்கள் எனவே ஒரு இடத்திலிருந்து ஒரு மக்களை புலம்பெயரச் செய்வதன் மூலம் அது தனி இன சுத்திகரிப்பென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஒரு இனத்தின் மீது தொடர்ந்து இருபத்தேழு ஆண்டுகள் யுத்தத்தை புரிந்து படுகொலைகள் செய்து விமான வீச்சுகள் செய்து இது படுகொலைகளையும் விமான வீச்சுகளையும் கைதுகளையும் செய்து போர் திணித்து பொருளாதார தடையை விதித்த அந்த இனத்தின் மீது காட்டிய அந்த நடவடிக்கையை இன சுத்திகரிப்பாக எடுக்க முடியாதா சட்டத்தரணி அவர்கள் சொல்கின்ற கருத்து தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றிய அந்த இஸ்லாமிய சகோதரர்களோடு தனி சுத்திகரிப்பு என்றால் தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்த நடத்திய இருபத்தேழு ஆண்டு கால போர் வன்முறை படுகொலை யூலாய் படுகொலை உங்களெல்லோ இருக்கும் தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இப்போ இதை இணை என்று எடுக்க முடியாதா இந்த எந்த அடிப்படையில் அந்த கருத்தும் இந்த கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் வைக்கிறார் என்பதுதான் இப்போது புலம்பெயர்ந்த தமிழர் மத்தியிலே பரவலாக பேசப்படுகின்றது தொண்ணூறாம் ஆண்டு இஸ்லாமிய சகோதரர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றின தவறு அதற்கு நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம் என்று சரி ஓகே ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து இருபத்தேழு ஆண்டுகள் தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை என்கின்ற தொணிலையும் போட்டு படுகொலைகள் கொலைகள் சலதம் என்ன செய்யலுமோ அவ்வளோ செய்யப்பட்டது அரச படைகளினால் செய்யப்பட்டது உத்தியோகபூர்வமாக அதற்கு அரசு அங்கீகாரத்தும் செய்யப்பட்டது அதை இன சித்தரிப்பென்று ஏற்க முடியாது ஏன் ஏற்க முடியாது இரண்டு சர்வதேச ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அந்த மக்களுக்கு அடிப்படை உரிமையிலிருந்து வாழும் உரிமையிலிருந்து பேசும் உரிமையிலிருந்து மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேசமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது இது இது எந்த அடிப்படையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சர்வதேச ஒப்பந்தத்தை செய்தார்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தமாகட்டும் நோர்வேயின் சமாதான உடன்படிக்கையாகட்டும் மற்றவே விடுவோம் எனவே எதிர்வரும் காலங்களிலே அந்த சட்டத்தரணியின் செயற்பாடுகள் நான் நினைக்கின்றேன் பூரணமான ஆளுமைக்குள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொண்டு வந்துவிடும் விட்டபின் நான் நினைக்கின்றேன் மலிந்து போகின்ற வகையிலே நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது தான் அந்த காரசாரமான அவருடைய தாக்க அவருடைய பேச்சும் அவருடைய அறிக்கையும் புலம்பெயர்ந்த தமிழ் மீது தான் பொங்கில்கிறது இதை தாண்டி நான் பத்து லட்சம் இலங்கை தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் இதற்கு அந்த சட்டத்திறனியின் கருத்து என்னவாக இருக்கும் வசதியான வாய்ப்புக்காக வெளியேறினார்கள் என்று சொல்ல போகிறார் என்று நினைக்கிறேன் இனிவரும் காலங்களில் நன்றி சிவரமணா நண்பர் ஒருவர் கேட்டார் உங்கள் அரசியலை ஏன் நிறுத்துனீர்களே அங்கே எங்களுடைய அரசியல் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கோ இது சிறுபநிலை வேளாண்மை விடிந்தாலும் வீடு வந்து சீராது கதைப்பதில் எந்த பயனும் இல்லை நன்றி வணக்கம் சிவரம் காணொலிக்காக